லேட்டஸ்ட் எபிசோட்ஸை சன் நெக்ஸ்டில் கண்டு மகிழுங்கள். உலகம் சுத்தி வந்துட்டு இருக்க ஒரு சூறாவளி தான் இப்ப நம்ம நிகழ்ச்சிக்கு வரப்போறாரு. அவர் யாருன்ட்டு இந்நேரம் உனக்கு தெரிஞ்சிருக்குமே. கண்டிப்பா இவ்ளோ பில்ட் அப் கொடுக்கும் போதே எனக்கு தெரியுது. So let's welcome Madhavan on the stage. மிமிக்ரி பண்றதுக்கு ஒரு அடிப்படை தகுதினா என்ன இருக்கணும் சொல்றீங்க? குரல் தான். குரல் தான் குரல்ல. ரெண்டாவது என்னன்னா அப்சர்வேஷன். நம்ம எவ்வளவு தூரம் வந்து கூர்ந்து கவனிக்கிறோம். இப்ப ஏதாவது ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர் பாக்குறோம், சில பேர் பார்த்துட்டு போயிடுவாங்க. ஆனா சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த கேரக்டர் பார்த்தோன்னா அந்த கேரக்டர் அப்படியே உள்ள இறங்கிடும். உள்ள இறங்கிட்டு அதே மாதிரி பேசுறது ட்ரை பண்ணுவாங்க. அதுதான் மிமிக்ரி. நீங்க பெண்களை வந்து நிறைய கூர்ந்து கவனிக்கிறீங்களே, ஆனா ஏன் லேடி வாய்ஸே பேச மாட்டேங்கிறீங்க? நான் நிறைய அது மாதிரி கவனிக்கிறது இல்லை, அது மாதிரி உங்களுடைய கண்ணோட்டம் இருக்கு. அசர் அடுத்ததா யார் வர போறாங்க தெரியுமா? யாரு? அதாவது நம்ம தமிழ்நாட்டுல ரெண்டு மைல் ஃபேமஸ், ஒண்ணு 16 வயது நிலை மைல், இன்னொன்னு 16 வயதுல இருந்தே காமெடியில கலக்கிட்டு இருக்கக்கூடிய நம்ம மைல் சாமி சார். சோ லெட்ஸ் வெல்கம் மைல் சாமி சார் ஆன் தி ஸ்டேஜ். சார் இப்படி தூக்குனா 6 தெரியும், அது என்ன இப்படி? அது அப்படி அவன் தரமட்ட 6 நினைச்சுங்க. தரமட்ட 6 சிறப்பு. சூப்பர் சார், சூப்பர் சார். மயில்சாமி சார் அப்படின்னாலே மிமிக்ரி அப்படின்னு எங்களுக்கு தெரியும். பட் ஆனால் நீங்கள் மூவிஸ்க்கு வந்து சவுண்ட் எஃபெக்ட்லாம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டோம். அதாவது ஸ்டண்ட்டுக்கு ஃபைட்டுக்கு எம்ஜிஆர் காலத்துலேயும் சிவாஜி காலத்துலையும் ஃபைட் சவுண்ட்லாம் கொடுத்துருக்குறாங்க. பட் எல்லாம் அவங்கவுங்க ஒரிஜினல் வாய்ஸ். ஆனால் பட் நான் ஒருத்தனேந்து எல்லாத்துக்கும் வாய்ஸ் கொடுத்தேன் இல்லையா. அப்போ அந்த ரவுடிசிங்கெல்லாம் கொடுக்கும்போது வந்து பிரபு ஃபைட் போட்டால் பிரபு மாதிரி இருக்கணுமே, இப்போ விஜயகாந்த் சார் ஃபைட் போட்டால் அந்த மாதிரி இருக்கணுமேங்கிறதுக்காக நான் தோற்றத்தை பண்ணி அவங்களெல்லாம் கொடுக்க மாட்டேன். சாதாரண ரவுடிஸ் தான் கொடுத்துருந்தேன். அப்புறம் டைரக்டர் சொன்னாங்க, சார் அவரமாக ட்ரை பண்ணால் அவங்களுக்கு உரிமை அப்படின்னா அதுக்கப்புறம் தான் ப்ரூவ் பண்ண மாதிரி விஜயகாந்த் சார் மாதிரி. இப்போ விஜயகாந்த் சார் ஃபைட்டில் போட்டிங்கன்னா ஃபாலிங்ஸ் நிறையா இருக்கும் அப்படின்னு கற்றுவேன். அடுத்து நம்ம நிகழ்ச்சிக்கு யார் வரப்போறாங்க அப்படின்னு பார்த்தனா, ஜென்ரலா வந்து சினிமா நடிகைகள் வந்து படத்தை நடிச்சா அந்த படத்தை 2.5 மணி நேரத்துக்கு பார்ப்பாங்க. ஆனா நம்ம மீனா மேம் நடிச்சா படத்தோடைய போஸ்டரையே 2.5 மணி நேரத்துக்கு பார்ப்பாங்க. Yes, so let's welcome the beautiful queen Meena ma'am on the stage. வழக்கம் போல கலர்ஃபுல்லா இருக்கீங்க. வெல்கம் மீனா மேம். தேங்க் யூ. யார் கூட ஆடினது வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு மேம் இது வரைக்கும் இருக்கிற ஹீரோ? ஐயோ, பிரபு மாஸ்டர். பிரபு மாஸ்டர், யா, டெஃபினெட்லி, மோஸ்ட் டெஃபினெட்லி. இன்ஃபேக்ட் நான் அவர்கிட்டயே சொல்லியிருக்கேன், ஐயோ எனக்கு உங்களை பிடிக்கவே இல்லை, உங்கள் அண்ணனை தான் பிடிச்சிருக்கு. ஏன்னா ராஜு மாஸ்டர் எப்படின்னா நம்மளுக்கு என்ன வருது, நம்மளுக்கு என்ன ஸ்டைல் வருது அது பார்த்து அதுக்கு அந்த மாதிரி கொரியோகிராஃப் பண்ணுவார். பட் பிரபு இஸ் லைக்,
அவரு சொல்றதுதான் நம்ம செய்யணும் அப்படிங்கிற மாதிரி. பட் ஆனால் அந்த டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும் படம் ஆன் ஸ்க்ரீன் பார்க்கும் போது. மை காட், நானா அது பண்ணியிருக்கிறேன், நானா அப்படி ஆடியிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு லுக்கு ஒரு ஃபீல் வரும் அவர் கொடுத்த. மேம், யார் வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னீங்கல்ல, யார் ரொம்ப ஈஸி, இவர் கூட தானா ஈஸி ஆடிடுவேனே அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ற ஒரு ஹீரோ? நம்ம நிகழ்ச்சிக்கு ஃபர்ஸ்டா பெர்ஃபார்ம் பண்ண வரவங்க யாருன்னு தெரியுமா? அதாவது இவங்களை பத்தி சொல்லணும்னா, சைவமா வைணவமா அப்படின்னு நடந்த போட்டியை விட சைவமா அசைவமா அப்படின்னு போட்டி போட்டுட்டு ரெண்டு பேர் கிளம்பி வந்திருக்காங்க. அடேகப்பா, கலக்கு கலக்குன்னு கலக்கு வராங்க சொல்ல. வெல்கம் கவின் அண்ட் சந்தியா. பார்த்தாலும் கண்ட கல்ல மாமன் எங்க இருக்கா, நீ எங்க போற புள்ள சொன்ன நான் வார பின்னால. கணமா கணமா மீன் வாங்க பொல்லம்மா, மீன் வாங்க பொல்லம்மா, பீச்சு கத்தா பொல்லம்மா, சொல்லம்மா சொல்லம்மா என்ன வேணும் சொல்லம்மா, அத்தம்மா அத்தம்மா பெத்த போன முத்தம்மா. உனக்கு தனியா மியூசிக் போட்டாலே ஆட மாட்டேன். அது என்ன தனியா மீன் மீன் வித்துட்டு வந்தோம்னா ஒரு ஆட்டம் இல்லனே? பார்த்த உடனே கூப்பிட்டாங்களா? கூப்பிட்ட உடனே போறது நீனா? ஏய் இல்லப்பா, கூப்பிட்டாங்களா? ஆட்டோவான்னு கேட்க வந்தேன். இல்ல ஆட்டோ இல்ல, ஒரு ஆர்டிஸ்டா. மீனுமா மீனு நெத்தில மீனு மீனுமா மீனு மீன் ராமாபுரம் மங்களாபுரம் ராயபுரம் நீங்க காமெடி பண்ண நாங்க போயிட்டு அப்புறம் வரோம். கடையில காய் வாங்கின ஏதோ ஒரு பெருசு ஊட்ட அந்த ஊல விட்டுச்சாமே. அதுவாம ஒரு பெருசு முந்தானத்து வந்தா முருங்காய் குத்த இன்னது 80 வயசு கேவனுக்கு முருங்காய் குத்தா அதான் ஓவரா முறுக்கிக்கிச்சே. நிப்பாட்டு நிப்பாட்டு, நீ மட்டும் என்ன ஒழுங்கா, நாலாவது தெருலகிற நாகராஜுக்கு நண்டெத்து குத்துகிற நட்டுக்குன்னு பத்துனுகிறான் ஊட்ல. கோயம்பேட்டலக்கடி குப்பா காசி மேட்ல மீன் வாங்கி வித்தானடி கொப்பா. நல்லா கேட்டுக்கோ, எங்க டாடிய பத்தி என்ன பேச, ஆனா எங்க அப்பனை பத்தி மட்டும் பேசாத. அதே தானே உனக்கும் சொல்றேன், எங்க மம்மிய பத்தி நீ 1008 பேசு, ஆனா எங்க அம்மாவை பத்தி பேசுன்னு வச்சுக்கோ. சல்பி கொடக்கல குல்பி இங்க பாரு. புது வார்த்தை க
உங்களுக்கு வாரத்துல ஞாத்தி காயமா ஒரு நாள் தான் கிராக்கி, ஆனா எங்களுக்கு மத்த நாள் எங்களுக்கு தான் கிராக்கி. போடா கிறுக்கு பயல, எங்க பேரு நீ எல்லாம் ஏழு நாள் சம்பாதிக்கிறத நாங்க நாத்தி காயமா ஒரு நாளே சம்பாதிச்சிருவோம். அரைக்கிற சிறுக்கிற முறுங்கிற நீ ஓவரா என்னண்டா அழட்டிக்கிற. ஏய் இங்க பாரு, ஆண்டி கையில இருக்கும் திருவோடு அக்கா கிட்ட வாங்கி பாரு கருவாது. சோறு போடுவாங்க, கர கோயம்பு சாம்பாரு ரசம் பொரியல் பன்னீரு. போட்டாலும் மட்டன் பிரியாணியும் அப்படியே சிக்கன் 65 எடுத்து சாப்பிடும் போது அடடடடடடா அப்படி இருக்குண்டா. சரி அதெல்லாம் ரிட்டே சூரா பார்க்க. அத்தை வந்து நேத்துவும் புரிச்ச சாயங்காலம் தூக்கினு போய் பக்கத்துல இருக்கிற ஒயின் ஷாப்ல பாதி வெளியே வித்துட்டான். புருஷனை ஏமா இப்படி தப்பு தப்பா பேசுற? புருஷனாவது கிருஷ்ணாவது அந்த ஆளெல்லாம் வீட்டுல வச்சு நிறுத்தே பெருசு. இதுல வேற அவனுக்கு மரியாதை வர தருவாங்களா? கோயில் கட்டணுமே. நல்லா சொல்றடா என் நெத்திலி முத்தா. உனக்கு கிடையாது அவருக்கு. ஏ வாணாடா, அந்த மனுஷன் நல்லவன்னா நீ எடை போட்டுறாத. கிட்டத்தட்ட இந்த ஆள் மட்டும் ஆதவன் மட்டும் தான் இருப்பாரு. அவரும் அப்பாவா பண்ணாரு. ஏமா உங்க அப்பாவா? புருஷனா சொன்னயா? காது குருடா வந்து காது செவுடா. புருஷனா காது மாதிரி குருடான்னு கேட்டு காது செவுடா. ஒரு நாள் என்ன பண்ணா, ஏமாம ஊட்டாண்டா உட்கார்ந்து தலைமோட்டுல கைய வச்சுன்னு குயோ முயோன்னு அழுத்தினுதான். எனக்கு மனசே பேஜாவா போச்சு. ஆம்பளை மீச வச்சுமே இப்படி ஐயுறானே, என்னாமாமா ஐயுறன்னு கேட்டேன். இல்லடிய உன்னை கல்யாணம் பண்ணும் போது வரதட்சணை வாங்கின குத்துது கொடையுதுன்னா அதுக்கு என்னாமாமா பண்ண போறேன்னு. வரதட்சணை வாங்காம உன் தங்கச்சிய ரெண்டா தரமா கட்டி பிராயச்சத்து தேட போறனு. இப்படித்தான் என் பொண்டாட்டே சொல்லுகிறான். வாயத்தொடர்ந்தா ஒரே கவுச்சா தான் வருது. என் பொண்டாட்டி என்ன தெரியுமா சொல்லுகிறா? எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் இளைய தளபதி விஜய் மாதிரி புருஷன் வரணும்னு ஆசைப்பட்டேன், தலை அஜித் மாதிரி புருஷன் வரணும்னு ஆசைப்பட்டேன்றா. ஆனா அவளுக்கு தெரியாது நான் ஒரு குட்டி ஸ்டாருகன்னு. அடுப்புல சுட்ட பேபி கார்ன் மாதிரி ஒரு மூஞ்சி இது. ஜூம் வைங்க. துணியோ அடி வாங்காத புருஷனோ உருப்பட்டதா சரித்திரமே இல்ல. பொண்ணுங்க கண்ணுல வைப்பாங்க மையி, ஆனா வாய திறந்தா ஒரே பொய்யி. சாரி மேடம், இந்த நல்ல வாயால கவுண்டர் பண்ணு நினைச்சா அந்த நார வாயால தான் கேட்க வேண்டியதா இருந்துச்சு. நான் என்ன பண்ணுவேன்? நம்ம சங்கத்துல ஏதோ மீட்டிங் போட்டாங்களா? எல்லாம் ஒண்ணா சேர்ந்து எங்க வெளியூர் கூட்டி போறாங்களாமே, யாரெல்லாம் போறோம்? ஆமாமே, நீ என் பொண்டாட்டி நான் உன் புருஷன். அட வந்துற மீனா நெத்திரி போக்க. யாரா பொண்டாட்டி? யாரா புருஷன்? ஏய் யாரா அடி ஆபல உம்மே புருஷன் சொல்ற கொன்றவன் அவனே. அந்த மாதிரி மொக்க பையனை கூட நான் கல்யாணம் பண்ணிப்னே தர உள்ள கட்ட மாட்டேன். அடி பாவி, நான் சொன்னது நாலு பேரு, நீ
என் பொண்டாட்டி ரெண்டு பேரு, நான் உன் புருஷன் ரெண்டு பேரு. கேப் விடாம சொல்றதுக்கு இப்படி கேப் விடாம அடிச்சுட்டு அடி பாவி. சரி அடி வாங்கினா நீ வாழ்க்கையில உருப்பிடுவேன். நான் போய் என் வியாபாரத்தை பாக்குறேன். மீனுமா மீன, வஞ்சிர மீன், நெத்திலி மீன், வவ்வா மீன், எறா மீன், தொறா மீன், வாங்கம்மா வாங்க. எப்படி இருந்தது இந்த பெர்ஃபார்மன்ஸ்? பயங்கரமா, வெஜ் வெர்சஸ் நான் வெஜ் செமையா இருந்தது. ரொம்ப வித்தியாசமா இருந்தது. ஏனா இந்த மாதிரி எங்கயுமே நான் பார்க்கல கேக்கல. சோ ஜஸ்ட் நார்மல் ஒரு காய்கறி கடைக்கார ஒரு மீன்காரி அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஒரு கான்வர்சேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப எஃபெக்டிவா இருந்தது. ஏனோ நல்லா கலகலகலன்னு போச்சு. அம்மா நீங்க செம, உங்களோட கவுண்டர்ஸ் செம ஷார்ப், அண்ட் அதே நேரத்துல செம போல்ட் கூட. சூப்பர். அண்ட் இந்த நேரத்துல ஒரு டாஸ்க் தம்பி, நீ இப்படி வா. அதாவது நீ என்ன பண்றனா, ஒரு கவுண்டர் நீ சொல்ற, வேற லெவல்ல ஏதாச்சும் ஒரு கவுண்டர் சொல்ற, அதை அப்படியே நம்ம மீனாமே வந்து ரிப்பீட் பண்ண போறாங்க. ஒரு கருவாடு, கருவாடு மேட்டர் ஒண்ணு சம்மியா சொன்னீங்க. ஆண்டி கையில இருக்கும் திருவோடு அக்கா கிட்ட வாங்கி பாரு கருவாடு. ஆண்டி கையில இருக்கும் திருவோடு அக்கா கையில வாங்கி பாரு கருவாடு. சூப்பர். சோ மயில்சாமி சார், நீங்க சொல்லுங்க. நல்ல காம்பினேஷன், வெஜ் அண்ட் நான்வெஜ் கொஞ்சம் கூட சூட் ஆகாது அது ரெண்டுமே. ஆனால் சாப்பிட்றவங்க ரெண்டுமே சாப்பிட்றவங்க இருக்காங்க, தனித்தனியாக சாப்பிட்றவங்க இருக்காங்க. அதில் உங்கள் கான்செப்ட் வந்து மீனை வச்சு பல வசனத்தை சொல்லியிருக்கீங்க, நல்லாயிருக்கு. ரெண்டாவது, ஒருத்தர் ஒருத்தர் இந்த பழைய கிராம படங்களில் வர மாதிரி மாற்றி மாற்றி பேசுகிறது இல்லாமல் ஜனங்க பக்கம் ரொம்ப பிரமாதமாக பேசுனாங்க. இதில் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நான்வெஜ் பெட்ரா வெஜிடேரியன் பெட்ரா அப்படிங்கிறத அவங்க கான்செப்ட் நான் யாருன்னு சொல்லிக்கல. என்னதான் நான்வெஜ் ரொம்ப டேஸ்டா இருந்தாலும் உடலுக்கு நல்லது வெஜிடேரியன் தான். I will say combination, combination of this and that, ரெண்டுமே வேணும். ஆமா வேணும். அதே மாதிரி உங்க ரெண்டு பேரும் மெட்ராஸ் பாசியும், பட் சந்தியா நீ இவ்வளவு மெட்ராஸ் பாச பேசணும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப சூப்பரா இருந்தது. ஐஸ்வர்யா, உனக்குள்ள முழிச்சிட்டு இருக்க முருகம் எனக்குள்ள தூங்கின இருக்கு. அத அப்படியே தூங்க சொல்லு. சரி அப்படியே தூங்க போட்டுருவோம். ட்ரை பண்ண விட மாட்டீங்களா? இந்த மாதிரி பல பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணுறதுக்கு இப்போ ஒருத்தர் வர போகிறாங்க. அதாவது இவங்க வந்து ஒருத்தங்க வந்தாலே களை கட்டும் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு பேராக சேர்ந்து வர போகிறாங்க. அதாவது உலக நாயகன் நடிகர் திலகம் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக ஒரு சின்ன தேவர் மகனே இங்கே நடக்க போகுது. வாவ் சூப்பர். ஸோ லெட்ஸ் வெல்கம் ஜெய் அண்ட் டீம் ஆன் தி ஸ்டேஜ் டு பெர்ஃபார்ம். கடைக்கு போய் எங்க போடா? ஏய் கடைக்கு. ஐயா ஐயா சொல்லுங்க ஐயா. ஏய் ரொம்ப பொம்பாத. சொல்லுங்க. ஆமா எவே சக்தி ஐயா. ஐயா அவரு ட்விட்டர்ல ட்வீட் போட்டு பாருங்கய்யா. தக்காளி அதுனே தீட்டு. அது தீட்டு இல்லையா? அதனால தமிழ்நாட்டுல பல பேருக்கு தீட்டுங்கய்யா. ஓ சரி 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 ரைட் ரைட் ரைட். நான் வேணா சின்னையாவ கூப்பிட்டுங்களா ஐயா? ஏய் நீ கூப்பிட்டா நான் பண்ற இந்த கேரக்டருக்கு என்ன மரியாதை? ஆமா ஆமா ஆமா. டக்கி சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு எடுத்து வச்சுக்க வச்சுக்க மாவா, பூ முடிச்சு ஒரு சேலைய கட்டு, இனி நீ வெட்டிய கட்டிக்கலாமா, சொந்தொடுத்தா சொல்லி. அப்பா கணக்கு, ஏதோ சேனலை விட்டு தமிழ் சினிமால நடிக்க போறீங்களாவே? அப்பா நான் டிவியை விட்டு சினிமாக்கு போறேன்னு அதுக்குள்ள உங்களுக்கு யாருப்பா சொன்னது? இங்க யாரோ அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் தான் சொன்னார். அவருக்கு இதே வேலையா போச்சா? எல்லாரையும் போட்டு கொடுத்து வச்சுக்கிறோம் பாரு அவருக்கு ஆப்பை. ஏய் இந்த பெரியவங்களை மரியாதை இல்லாம. சாரி சாரி. சரி இங்க இருந்து அங்க போனா உங்களுக்கு என்ன புரியும்? அங்க போனதான் கொஞ்சமாவது மூஞ்சி தெரியும். சரி கணக்கு ஐயா, சர்க்கரையில மட்டும் கொஞ்சோண்டு கமிஷன் அடிச்சுயா மன்னிச்சிருங்கய்யா. அந்த கணக்கு எவன் கேட்டா? வேற என்னங்கய்யா? என் மைய சக்தி சொல்றானே அந்த கணக்கை கேட்டேன். அது அவர்கிட்ட கேளுங்கய்யா. ஐயா என்கிட்ட கேளுங்கய்யா. இந்த வீட்டுல தான் இவர் பேர் கணக்கு புள்ள. ஆனா வெளிய நான் சொல்ல மாட்டேன், அதை சொல்லவே மாட்டேன். ஒழுங்கா கணக்கு தெரியாது. நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு உங்களுக்கு தெரியாது. ஓ நிக்கிறான் பாரு கணக்கு புள்ள, அவர்கிட்ட கேளுங்க, அவருக்கு எல்லாமே தெரியும். ஆமாங்கய்யா, முந்தானாலும் ஒரு பொண்ணு தனி பிடிக்க வந்து அத நம்ம சின்னையா கையை பிடிச்சிருத்து அது ஒரு பெரிய பிரச்சனை ஆச்சியா, அது சொல்லாம உங்ககிட்ட மறைச்சிட்டீங்க. என்ன
என் பையனுக்கு பொடுகளை பத்தி பேசுறா ரொம்ப கோபத்துக்கிட்டு வரும். உங்க அர்த்தம் இல்லையா? என் பிரச்சனை கேளுங்கப்பா. என்ன பிரச்சனை? அப்பா நான் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்ப்பா. நீங்க? ஆமாப்பா. சரி, 100 வாய்ஸ் பேசுறேன். எனக்கு வாரத்துல ஒரு ப்ரோக்ராம் தான் வருது, ஒண்ணுமே பண்ண தெரியாதெல்லாம் மாசம் ஃபுல்லா ப்ரோக்ராம் பண்ணுறேன். மிமிக்ரி ஆர்டிஸ்ட் நீங்க சொல்றீங்க, அவரு சொல்லுவாரா, ஆக்டர் சொல்லுவாங்களா, இல்ல ஆடியன்ஸ் சொல்லுவாங்களா? அப்பா நான் மீடியால வந்து சினிமாக்கு போய் ரீச் ஆகலான்னு ஒரு குறிக்கோளோட இருக்கேன்பா. எல்லா குழந்தைகளும் அப்பா அப்பா அப்படின்னு கூப்பிட்டு இருக்காங்க. அவங்கள சித்தி அப்படின்னு கூப்பிட்டு வச்சது யாரு? அப்பா எத்தனை பேர் என்ன சித்தின்னு கூப்பிட வச்சிருக்கீங்க, அதெல்லாம் வெளியே சொல்லி பண்ணப்பா. நீங்க எல்லாரும் ஒரு நாள் ஹீரோ ஆகதான் போறாங்க. இதோ நீங்க கொப்பா இருக்க, நாளைக்கு அண்ணா ஆவாரு. ஏன் கொஞ்சம் அசத்தா நம்ம கணக்கு கூட ஹீரோ ஆவா. ஐயா நான் ஆயிடுவேன் ஐயா. இப்ப ஹீரோயின் யாரியா? நீங்க ஹீரோ ஆயிட்டா அச்சிரப்புறார் வந்துருங்க. அது பென்சில்ல மீச அதிகமா வரைஞ்சிட்டா குரலை ஒசத்தி பேசுவீங்களோ? இதோ இன்னைக்கு வீட்டை விட்டு போராட்டி வைக்க, நாளைக்கு நாட்டை விட்டே போராட்டி சொல்லுவீங்க. ஆனா இதெல்லாம் பார்த்தா உங்க அப்பா இருக்க மாட்டேன். போ உங்க அப்பா இருக்க மாட்டேன் சரிங்களா? வாங்க கடைக்க, வெட்டியாவே இருக்கு. வா அப்போ சரி சரி வாங்க வாங்க வாங்க. சின்ன வயசுல உங்க அப்பா கிட்ட பயோ பயோ அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லுவீங்களே, என்ன பயோ அது? உங்க முன்னாடி எல்லாம் சிவமயம் என்று சொல்லிவிடும். எனக்கு எல்லாம் பயமயம். கால உன்னை கால உடைப்பன் என்று காலமான பாரதி சொல்லியவர். காலனியை கால உத்தால் காலை அடிமோடும் என்ற பயம் எனக்கு. கதை பயம் எனக்கு, கவிதை பயம் எனக்கு. பீமனுடைய கதைக்கும் பயம், ஹனுமன கதைக்கும் பயம். புதைக்கும் பயம், சிதைக்கும் பயம். கதவு பயம் எனக்கு. கொஞ்சம் திறந்த கதவென்றாலும் பயம், முழுசா மூணு கதவென்றாலும் பயம். பேந்த திறக்கையில் மாட்டப்பட்ட கதவென்றால் திறந்தே சொல்லுவேன். பெத்த பயம் எனக்கு, காடு பயம் எனக்கு, நாடு பயம் எனக்கு, கூடு பயம் எனக்கு, குளம் பயம் எனக்கு, நண்டு கண்டால் பயம் எனக்கு, பூச்சண்டு கண்டாலும் பயம் எனக்கு, சண்டுக்குள் அழைக்கிற வண்டு கண்டாலும் பயம் எனக்கு, கடிக்கிற நாயும் பூனையும் பூனை தின்ற எலியும் பயம் எனக்கு, வெடிச்சிரல் செல்லும் செல்லுக்காக பதுங்குற பங்கரும் பயம் எனக்கு, தனிமை பயம் எனக்கு, சனக்கூட்டம் பயம் எனக்கு, தொங்க பயம், தாவ பயம், இந்த காசு பயம், மாசு பயம், தூசு பயம், தும்பல் பயம், ஆடை பயம், அழுக்கு பயம், இது இல்லை என்றாலும் பயம் எனக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, இங்கிலீஷும் பயம் எனக்கு. ஸீனோஃபோபியா, ஆஃபியோஃபோபியா, அரிந்தோஃபோபியா, ஜெஃபியோஃபோபியா, டாஃபோபியா, காஸோஃபியா என்று ஆங்கிலத்தில் பல ஃபோபியாக்கள் உண்டு சொல்லிவிடும். அனைத்து ஃபோபியாக்களும் உனக்கு உண்டடா. உன்னை கடவுள் தான் காப்பாற்ற வேண்டும் என்று டாக்டர் பஞ்சபூதம் என்னை சாமி கிட்ட அனுப்பியவர். அங்கே போனால் ஜபிக்க பயம், எடுக்க பயம், கொடுக்க பயம், எதில் உயிர்த்து அடுக்க பயம், ஆரை கோபித்து அடுக்க பயம், அண்டை மனுஷரை அணுக பயம், அணுக மனுஷரை எழுக்க பயம், உறவு பயம், திரவு பயம், உதயம் பார்க்க எழுவும் பயம், மதியம் தூங்கி எழுந்தாலும் பயம், போக பயம், வாக பயம், ரோக பயம், சாக பயம், கணம் வந்து கிடைத்தால் நாவரண்டு போகும் என்ற தாக பயம், தண்ணி தருவேலோ. எப்படி திறமைய வச்சுக்கிட்டு இங்க இருந்து அங்க போராடுறீங்களே, வேடிக்கையா இல்ல உங்களுக்கு? அப்பா சொல்லுங்க சொல்லுங்க. அப்பா நான் நாடக கலைஞர். இல்லப்பா. இல்லையா? இல்ல நான் அங்க போயிட்டு அங்க போறதுக்குள்ள ஒரு நல்ல ஸ்கிரிப்டா டிவிக்கு எழுதி கொடுத்துட்டு போறேன்ப்பா. அதை வச்சு அப்படியே பண்ணிக்கப்பா. இன்னைக்கு நாடக கலைஞர் நடுத்த நினைக்கிறான்ப்பா. மியூசிக்கலி பண்றவன் தான் மூவியில் நடிக்கிறான்ப்பா. பண்றது அந்த மாதிரி கலைஞர்கள்லாம் என்னைக்குமே அழிய மாட்டாங்க. அதுக்கு ஒரு கவிதை சொல்லியிருக்காங்க. பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழ பருவமேதி கொடும் கூற்றுக்கிற இனப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே. நான் வீழ்வை நினைத்தாயோ இனி என்னை புதிய உயிராக்கி மதிதனை மிக தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொடுக்க செய்வாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நான் டிவிலே இருங்க, நான் சினிமாங்க, நான் போயிடுறேன். நாலு ஸ்கிரிப்ட் நல்ல ஸ்கிரிப்டா குடுத்துட்டு போகப்போ யூபர் இல்ல சொல்றாங்க. இங்க ஐயா அவ சினிமாக்கு தானே போயிட்டு வராங்கிறான், நாலு டிக்கெட் வாங்கி கொடுத்துருங்க. பேமெண்ட் கம்மி தான்.
கம்மியா? கம்மிதான். அப்போ இது ஓகே. சினிமாக்கு நான் போயிடுறப்பா. நான் வேடா போ, வேடா வேடா, அங்கே போயிடுறப்பா. நானே இந்த கட்ட இங்கே இந்த ப்ரொடக்ஷன் ஆபீஸ்ல சுண்டல் தினமே தவிர நீ கூப்பிட இடத்துக்கு வராது. என் கணக்கு போட வரமாட்டான். சரியா? வரமாட்டீங்களா? வரமாட்டேன். எங்க இருக்க அப்படின்னு சொல்லுவ மட்டும் பாக்காதீங்க. போ கெட்டியாக்கி எப்படியா வச்சு குட்டி போயிருக்கீங்க. போறதுக்கு முன்னாடி வாழ்ந்த இந்த செட்டுல ஒரே தடவை போய் இருந்து பாத்துட்டு வந்துடுறப்போ போகட்டா. போட்டா போங்க. அப்பா அப்பா அப்பா. ஐயா 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 எந்திரிங்கயா ஐயா எந்திரிங்கயா ஐயா 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 பாத்தோட செத்து போயிட்டீங்களே ஐயா. ஏ காது வலிக்குது அப்பா. போயிட்டீங்களா அப்பா? ரொம்ப நாளா இவனை போட்டு தள்ளுன்னு வெயிட் பண்ணேன். நான் என்னமோ பண்ணேன், ஒரே ஒரு பர்ஃபார்மன்ஸ்ல காலி பண்ணிட்டேன் பார். அடுத்தது நான் தான் வருவோம். அதுக்கு நான் தானே கணக்குள்ள பரவாயில்ல. நான் தான் என் கணக்குள்ள மீனா மேம். இந்த தேவர் மகன் பார்ட் 2 எப்படி இருந்தது? அட பாவீங்களா, எவ்வளோ நல்ல படம், எப்பேற்பட்டவங்கெல்லாம் நடித்த படம். பட் இருந்தாலும் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தீங்க. அண்ட் எஸ்பெஷலி மிஸ்டர் கமல் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. அந்த ஃபுல் பெரிய டயலாக் அது ரொம்ப நல்லா இருந்தது. நான் வந்து ஒருத்தர் நடிக்கும்போது முதல்ல அந்த டைமிங், ரெண்டாவது ஓவர்லாப் இல்லாமல் பார்க்குறாங்களா அப்படின்லாம் பார்ப்பேன். அதில் சிவாஜி சாருடைய நடிப்புங்கிறது உலகறிஞ்ச விஷயம். பட் அந்த கான்செப்டை எடுத்துட்டு ஏறக்குறை தம்பி நீங்கள் அதே மாதிரி பண்ணீங்க. அதாவது நீங்கள் நிறையா நிகழ்ச்சி பண்ணாலும் ட்ராமா நிகழ்ச்சி மிஸ் பண்ணாதீங்க. யார் கூப்பிட்டாலும் போய் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். நல்லா இருக்கும். சூப்பர். இல்லை இந்த நேரத்தில் எனக்கு ஒரு கேள்வி தோணுது சார். இந்த ஃபைட் சீக்வன்ஸ்க்கு சவுண்டு கொடுக்குறதுலாம் சொன்னீங்கல்ல, பிரபு சாருக்கு ஒன்று சொன்னீங்க, கேப்டனுக்கு வந்து ஒன்று சொன்னீங்க, கமல் சாருக்கு ஃபைட் பண்ணும்போது எந்த மாதிரி சொல்றேன் சொல்கிறேன். பட் விஷயம் நடந்த விஷயம் சொல்கிறான். ரன்னுன்னு ஒரு படம், சூப்பர் ஹிட், மாதன் சார்து. அதில் வந்து ஒரு ஊனமுற்றோர் கேரக்டர் ஒரு நடிச்சிருக்கும். ஆமாம். ஊனமுற்றோர் வந்து பைக்கில் தொங்கிட்டு ஒரு பயங்கரமாக ஆர்ஷமாக பயங்கரமாக கத்துவான். ஆமாம், நல்லா நடிச்சிருப்பான் அந்த கேரக்டர். எதை கொடுத்தா நல்லாயிருக்குன்னு அப்படியே படங்களை பண்ணும்போது 16 வயதுலேருந்து ஒரு படம் ஞாபகம் எனக்கு. அப்போ ஏன்னா அந்த படத்தை கிட்டத்தட்ட ஒரு 50 மணிக்கு மேலே பார்த்துருக்கேன். அப்போது ரஜினிகாந்த் சார் வந்து ஸ்ரீபிரியாவை தவறான முறையில் இருக்கிறதுக்கு ஸ்ட்ரகிளிங் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ இந்த ஆமாம் கமல் சாருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அந்த கல் எடுத்து அவர் சத்தத்தை போடுவார், தேட்டரே அதிகம். அந்த சத்தத்தை அப்படியே எடுத்து இந்த ஊனமுற்றோருக்கு போட்டேன். ஒரு கமல் சார் இருந்த வாய்ஸை எடுத்து ஒரு ஊனமுற்றோருடைய நடிப்புக்கு அது சூட்டானது. அதுக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. நீங்கள் கேட்டதுனால அது சொன்னேன். ஐயோ ஏன் இப்படி பண்றீங்க? எங்களுக்கு கடத்தி கூட்டிட்டு வந்தீங்க. பயமா இருக்கு. யார் நம்மள கடத்திட்டு வந்தது? ஆமா எனக்கும் பயமா இருக்கு. ஏய் இந்த கூர்க்கா தாண்டி நம்மள கடத்திட்டு வந்தாரு. ஆமா கூர்க்கா, நீ ஏன் கடத்திட்டு வந்த? என்ன பார்த்தா உனக்கு என்ன அண்ணா நகர் முதல் தெரு சத்யராஜ் நடிச்சியா? இந்தியன் தாத்தா உங்களை ஏன் கடத்தி நடத்த தெரியுமா? நீங்க எல்லாம் டேட்டாவை யூஸ் பண்ணிருக்கீங்க. டேட்டா யூஸ் பண்ற அத்தனை பேரையும் கொல்லுவேன். இது என்ன அவ்வளவு பெரிய தேச துரோகமா? இதுக்கு போய் எங்களை கடத்தி கொல்ல பாக்குறீங்க? நான்
ஒவ்வொரு நாளும் Facebook, WhatsApp, YouTube, Twitter, Hike, Musical.ly எல்லாத்தையும் டேட்டா யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி அலைஞ்சு அலைஞ்சு நீங்க தான் பைத்தியம் பாட்டீங்க. பைத்தியம் இல்ல, நீங்க தான் பைத்தியமா பேசுறீங்க. நான் பைத்தியமா பேசினா பரவாயில்ல, ஆனா நீ டயலாக விட்டுட்டு பேசுறீங்க, அததான் என்னால சகிச்சு போய். நான் உன்னை தெரியாம தான் கேக்குறேன், இது என்ன பாவடதான்? கொஞ்சமாவது உனக்கு இந்த மக்கள் மேல அக்கறை. இந்த பாவாடை தாவணி போட்டது கூட தப்பு இல்ல, ஆனா இதைய போட்டோவா எடுத்து நீ Facebookல போஸ்ட் பண்ண உனக்கு என்ன தைரியம் இருக்கும்? இதான் நம்ம நாடு. உன்னை கொல்ல போறோம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட செல்ஃபி எடுத்துட்டு இருக்க பாரு. ஏய் FBல போஸ்ட் பண்ண சீக்கிரம். ஏய் ஆமாப்பா, இங்க வாங்க ஒரு செல்ஃபி எடுக்கலாம். முன்னாடி எல்லாம் மாசத்துக்கு 1 GB நெட் தருவாங்க, அத பொக்கிஷமா பாதுகாத்து வச்சிருந்தாங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு 1 GB னு கொடுத்து ஹலோ தாத்தா, மொத்தமா எல்லாத்தையும் ஆட்டம் போட்டு அழிக்கிறீங்க. சும்மா வலவலன்னு பேசிட்டு இருக்காதீங்க தாத்தா, 1.5 GB யூஸ் பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? 2G 3G 4G னு ஸ்பீட் இன்கிரீஸ் பண்ணிட்டே தான் போயிட்டு இருக்காங்களே தவிர, நம்ம ஊர்ல எந்த நெட் போட்டாலும் ஒரே மாதிரி சுத்திக்கிட்டே தான். ஆனா குட்டி குட்டி நாடலா 5G 7G 6G னு அவங்க நாட்டுல முன்னேறிட்டு இருக்காங்க. அவங்க நாட்டுக்குள்ள இருந்தே அவங்க நாட்டை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கலாம், ஆனா நம்ம நாட்டுக்குள்ள நம்ம நாட்டுக்குள்ள நம்ம பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நாம வெளிநாட்டுக்கு போய் தான். தாத்தா ஃபாரின்ல கூட இத யூஸ் பண்றாங்க. ஃபாரின்ல டேட்டா யூஸ் பண்றாங்க, நான் இல்லன்னு சொல்லல. அவங்க சும்மா இருக்கும்போது யூஸ் பண்றாங்க, ஆனா நீ டேட்டா யூஸ் பண்றதுக்காகவே சும்மாவே இருக்கீங்க. தப்பு தப்பா பேசாதீங்க, டேட்டா யூஸ் பண்ணா நமக்கு எவ்வளவு யூஸ் பண்ணல இருக்கு தெரியுமா? முதல்ல தேடுறதுக்கு டேட்டா யூஸ் பண்ணுவீங்க, அப்புறம் பாடுறதுக்கு யூஸ் பண்ணீங்க, அப்புறம் ஆடுறதுக்கு யூஸ் பண்ணீங்க, அப்புறம் ஐ அம் சாரி, இது குழந்தைக்கு சவால் நான் சொல்ல மாட்டேன். ஐயோ இங்க பாருங்க தாத்தா, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இப்ப நீங்க இவ்ளோ பேசுறீங்கல்ல, என்கிட்ட யாருமே பேசுறதுக்கு இல்ல தெரியுமா? நான் தனியாதான் இருப்பேன், அதனால எனக்கு போர் அடிக்கும், அதனால நான் டேட்டா யூஸ் பண்றேன். பக்கத்துல இருக்க அம்மா கிட்ட சும்மா பேசுறது கூட உங்களுக்கு டைம் இல்ல. அப்பா வீட்டுல இல்லாதப்ப தப்பு தப்பா பேசுறது, அப்படி பேசி பேசி வாட்ஸ்அப்ல மாட்டிக்கிட்டு இன்னைக்கு சாகுறீங்க. நாங்க டேட்டால கூட நல்லதுதான் பேசுறோம் தெரியுமா உங்களுக்கு? அப்படி என்ன நல்லது பேசுறீங்க தெரியுமா? டேட்டாவில் டாட்டா காட்டுறதுக்கும் ஹாய் சொல்றதுக்கும் குட் நைட் சொல்றதுக்கும் குட் மார்னிங் சொல்றதுக்கும் அது மட்டும் இல்லை. போன வாரம் நீ பண்ண ஒரு விஷயம் தெரியுமா? ஏய் மூதேவி, உங்ககிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன். ஒருத்த பசியோட இருக்கும்போது எங்க வீட்டில் இன்னைக்கு பிரியாணின்னு போட்டோ எடுத்து அதை வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்கேன், அவன் அதை எப்படி சாப்பிடுவான்? அதுக்கு தானே லைக் போடுறாங்க, அதுக்கு தானே நாங்க அனுப்புறமே. எவ்வளவு ஜாலியா நாங்களா கேம் விளையாடுறோம் நெட்டை யூஸ் பண்ணி, என்ன தாத்தா நீங்க இப்படி எல்லாம் புலம்பிட்டு இருக்கீங்க? தாத்தா புரிஞ்சுக்கோங்க தாத்தா, எனக்கு ஒண்ணுமே வராது. இந்த கலவன் கூட போட்டதா 1 லட்சம் 2 லட்சம் போ லைக் அள்ளும். நீங்க மூணு பேருமே கொடுத்த டயலாக்ல ஒரு வார்த்தை கூட பேசல. ஒவ்வொரு நாளும் நானும் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறேன். அவங்க போஸ்ட் பண்றதை பாக்கிறதுக்கு வெயிட் பண்றீங்களா? அவங்க போஸ்ட் போடுறதை பாக்குறதுக்கு. சரி, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அவங்க எல்லாம் லைக் அதெல்லாம் இது பண்றாங்க அப்படி நீங்க அப்ப Facebook யூஸ் பண்றீங்களா? நானும் Facebook ஒரு நாள் யூஸ் பண்ணேன். அப்படி யூஸ் பண்ணும்போது எனக்காக ஒரு பொண்ணு அதுல காத்து அவ போட்டோ போடுவான்னு பார்த்தேன். அந்த சமயத்துல அதுதான் அவளுடைய போட்டோ நம்ம போஸ்ட் பண்ணிருந்தான். அந்த போட்டோ பாக்குறியா? இங்க பாரு தீபிகா படுகோன். ஆனா அந்த குருவம்மா தன்னுடைய ஒரிஜினல் போட்டோவை போஸ்ட் பண்ணல. சில வருஷங்கள் கழிச்சுதான் தெரிஞ்சது அவருடைய ஒரிஜினல் போட்டோ என்ன. இங்க பாரு இதை என்னால தாங்கிக்கவே முடியல. அதனாலதான் முடிவு பண்ணேன், டேட்டாவை யாரெல்லாம் தப்பு தப்பா யூஸ் பண்றாங்களோ அவங்கள கத்தியால எடுத்து குத்தி கொல்லணும்னு. இப்போ நீங்க எல்லாரும் லைவா ஒரு கொலையை பார்க்க போறீங்க. ஐயோ, அப்பனா இது ஏன் லைவ் வீடியோ எடுத்துறலாமா? அதுக்கு அவசியமே இல்ல. இந்த லைவ் கொலை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன். தாத்தா தாத்தா, ஒரே ஒரு ஆசை தாத்தா, சாவறதுக்கு முன்னாடி என்ன உங்களோட ஒரு செல்ஃபி எடுத்து உங்களோட போன்ல போஸ்ட் பண்றீங்க. உங்களை திருத்தவே முடியாது. ஒரே ஒரு டிக்டாக் கடைசியா, அப்புறம் நீ கொன்னிடு, அப்ப பரவாயில்ல. கட்டையில போற வயசுல கடைசியா டிக்டாக் இது தேவையே. தாத்தா என் வயசு என்ன நினைச்சிருக்கீங்க?
தண்டனை. எனக்கு அந்த அளவுக்கு பொறுமை, காலையில எந்திரிச்சதுல இருந்து என்ன பண்றேன்னு சொல்றது இதெல்லாம் எனக்கு பொறுமையே கிடையாது. நான் போடலனாலும் நான் போற இடத்துல என் ஃப்ரெண்ட்ஸ் மை வாட்எவர் எல்லாரும் வந்து அது எப்படியும் அது வெளியே போஸ்ட் பண்றாங்க இன் ஆல் தி சோஷியல் மீடியா. ஸோ அதனால சூப்பர். ஸோ மயில்சாமி சார், நீங்க சொல்லுங்க உங்களோட பெர்ஃபார்மன்ஸ். நீங்க தாத்தா மாதிரி வந்தீங்க, இன்னின் தாத்தா மாதிரி நல்லா இருந்தது. ஆனா திடீர்னு விஜயகாந்த் வயசானமா இருந்தது, அது எப்படி? அது அவர் உட்காந்துருக்க. நான் சுபாஷ் சந்திர போஸா மாறுறதும் மகாத்மா காந்தியா இருக்கிறதும் உன் கையில தான்டா இருக்கு. காஸ்டியூம் இருக்க இல்லையா? அதவன் நீங்க சொல்லுங்க, இந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? Yeah, very nice performance for the last Indian Tatava author vandirundare avarude performance. Yeah, avara patti na nare kelvipattiruken. He is doing a versatile character actually. Ana ulaganaayagan panna oru performance vandu pandranga appadina adha namba thappu solla mudiyadhu illaya ena adu vandu it's a very important thing. Nama Kamal sir solra mari adanal Kamal sir, so adanal Kamal sir oda performance pannirukanga, that's absolutely fine. Absolutely. Ana sir ஜோடி பொருத்த நல்லா இருக்குடா. எந்த பொருத்த? இதுவா? Thank you. அசாரே, கோபி சொன்னோம்னா அந்த அம்மாவோட ரியாக்ஷன் பார்க்கணும். பார்த்துட்டேன். இல்ல சார், அது எப்படி இருக்குன்னா, ஜோடி பீரோ பக்கத்துல சாவி வச்ச மாதிரி இருக்குது. ஐஸ்வர்யா, சிரிக்க தெரியாத மனிதன் சிறகு இல்லாத பறவைக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை பார்த்த எல்லாருமே கண்டிப்பா வயிறு குழுங்க சிரிச்சிருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, நிகழ்ச்சியில அந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருந்தது. இதே மாதிரி அதிரடியான பெர்ஃபார்மன்ஸோட அடுத்த வாரம் உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்க ஐஸ்வர்யா. ஆனா சார், இது ரிப்போஸ் மேட்ரஸ் இன் லோலப்பா. கவலைய தள்ளுப்பா, வாங்குவோம் ரிப்போஸ் ஸ்பிரிங் மேட்ரஸ்.